இந்திரன் திரு பொன் ராதாகிருஷ்ணனுடைய இந்த அழைப்பு இருக்க ஒரு இடைத்தேர்தல் முடிஞ்ச கையோட இந்த அழைப்பு வருது அவர் எங்கள் கட்சியில் சேரணும்னு சொல்கிறார் அதாவது பத்திரிகையாளர்கள் கேட்கும்போது சொல்கிறது அப்படின்னு சொன்னால் கூட அது அவருடைய கருத்து தான் எந்த காண்டக்சில் சொல்கிறாங்கன்றதுக்கு அவங்களா வா வாலண்டியராக சொல்கிறாங்களா ஒரு கேள்விக்கான பதிலாக வருகிறதா அப்படின்னு பார்த்தாலும் ஒரு கருத்து கட்சியில் சேருங்கன்றது இப்போ இடைத்தேர்தல் அப்படின்ற ஒன்றில் அதிமுகவுக்கும் தீ பாஜகவுக்குமான ஒரு தொடக்க புள்ளியில் சில உரசல்கள் இருந்த நிலையில் இப்போ ரஜினியை கட்சியில் சேர்த்து அதிமுகவுக்கு மாற்ற யோசிக்கிறாங்களா இதை எப்படி புரிஞ்சுக்கணும் அவரோட பேச்சு வந்து ரஜினிகாந்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குது நம்ம எதையுமே வந்து வழி பாதையாக பார்க்க முடியாது ரஜினி மௌனம் கலைக்காத வரை நம்மளாக வந்து நம்ம கருத்தை ரஜினி மேலே போட்டு பேசுகிறது கரெக்டாக இருக்காது பட் பொன் ராதாகிருஷ்ணன் இன்னைக்கு பேசுகிற பேச்சில் ரஜினிக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாரு இதை நான் என்ன பார்க்கறேன்னா தமிழக அரசு வந்து மத்திய அரசு சம்மந்தப்பட்ட எல்லா விவகாரங்கள்லையும் ஜெயலலிதா எப்படி கொஞ்சம் ஃபிஃப்டி ஃபிஃப்டியாக இருந்தாங்க ஜெயலலிதா இவங்க அதையும் தாண்டி எயிட்டி பர்சென்ட் மத்திய அரசை ஒத்துக்கிட்டு போகக்கூடிய லெவலில் வந்துட்டாங்க ஜெயலலிதாவோடவும் அதிக அளவு மத்திய அரசுக்கு மத்திய அரசு விஷயங்களில் மத்திய அரசு உடன்பாடோடய போயிட்டாங்க ஆனால் அரசியல் ரீதியாக இவங்க என்ன பண்ணாங்கன்னா கர்நாடகாவில் எலெக்ஷன் நடக்கும்போது வந்து இவங்களுக்கு ஒரு அஞ்சு தொகுதியில் போட்டாங்க தொகுதிக்கு ஐநூறு ஓட்டுனாலும் கூட அந்த ஓட்டு வந்து பிஜேபிக்கு போகாத அளவுக்கு நாங்கள் பிஜேபி கூட எல்லாம் தனிங்கிற மாதிரி தான் காட்டினாங்க ஆர்கே நகரில் வந்து நோட்டாவுக்கு கீழே பிஜேபி போகக்கூடிய டைமில் கூட இவங்க தமிழிசைக்கு கேண்டடேட்டு கொடுத்துருவாங்கங்கிற மாதிரிலாம் நம்ம ஊடகங்கள்லேயே பலரும் பேசுனாங்க தனியாக தான் நின்னாங்க அடுத்தபடியாக வந்து அவங்க மக்களவை தேர்தலில் வந்து பாமக கீழான ஒரு இடத்துல தான் பாஜக வச்சாங்க இன்னும் சொல்லப்போனால் பாஜக ரெண்டாயிரத்தி பதினாலில் அஞ்சரை பர்சன்ட் ஓட்டு பதினெட்டு பர்சன்ட் மோடி தலைமை கிடைச்ச பொது கூட அங்கே பாஜகவோட மூணு தேர்தல் தோல்வியை பயன்படுத்தி ரொம்ப டாக்டுலாக வந்து டேக்கிட்டு ஆர் லீவிட் ஆஃபராக தான் கொடுத்தாங்க வெள்ளூரில் பாஜகவுக்கு ஒரு மரியாதையை கொடுக்கல இப்போ நாங்குநேரி விக்ரவாண்டில கூட பாஜக வந்தா தங்களுக்கு ஓட்டு பாதிக்குங்கிற அளவுக்கு தான் அவங்களோட வியூகங்களை சிறுபான்மை மக்கள் மத்தியில் ஒரு தோற்றத்தை அளவுக்கு பண்ணாங்க வந்து அப்படி பண்ண பாஜக அலுவலகத்துக்கு ஜெயக்குமார் போய் நேரடியா வேண்டுகோள் விடுத்து அதுக்கப்புறம் அந்த கட்சியோட ஆதரவை பெற்று பாமகவை எந்த அளவுக்கு விக்கிரவாண்டியில மதிச்சாங்க விஜயகாந்த் எந்த அளவுக்கு மதிச்சாங்கிறதுக்கும் இந்த இதுக்கும் வந்து உள்ள வித்தியாசம் தெளிவா தெரியும் அது வந்து மதிக்கலுங்கிற மாதிரி அது ஒரு பிரச்சனை வரும்போது அது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு காட்டுறதுக்காக பண்ணாதானே தவிர ஆக்சுவலாக அவங்களோட இன்டென்ஷன் வந்து பிஜேபி வந்து அவங்களோட பிரசன்ஸ் வந்து நமக்கு மைனஸ்ங்கிறது தான் அதிமுகவோட கணக்கு ஆக எலக்ட்ரல் பொலிட்டிக்ஸில் அதிமுக பாஜக வந்து நீங்கள் துல்லியமாக பார்த்தா நீங்கள் வெளி பொது புத்தியல தமிழ்நாட்டில் வந்து டம்மி சீப் மினிஸ்டர் பிரச்சாரம் வந்து மிக கடுமையாக இருக்குது மாற்றமும் இல்லை அது வந்து மத்திய அரசு மாநில அரசுக்குள்ள உறவை உறவின் அடிப்படையில் இவங்க மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய திட்டங்களுக்கெல்லாம் மாநில அரசு வந்து ஓகே பண்ணிட்டு இருக்காங்க சில அமைச்சர்களின் பேச்சுக்களும் வந்து அதை உறுதிப்படுத்துது ஆனால் எலக்ட்ரல் பாலிட்டிக்ஸ்ல அவ்வளவு நீ ஒரு பக்கத்தில் சொல்றீங்க பாஜகவுக்கு அணுக்கமாக ஜெயலலிதா மத்திய அரசு மத்திய அரசு மத்திய அரசு வேற பாஜக வேற பிரிச்சு பார்க்கணும் அப்படிதான் பிரிச்சு பார்க்க வேண்டிய நிலைமையில தான் என்னோட பாயிண்ட் இதெல்லாம் நான் ட்ரெஸ் பண்ணுறேன் சார் ஏன்னா மத்திய அரசுக்கு அவங்க டிட்டோவா போறாங்க பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் என்ன காட்டுறாங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தோல்விக்கு பாஜக எதிர்ப்பு தான் காரணம் பாஜக அவங்க பிரசன்ஸ் வந்ததுன்னா எங்களுக்கு வந்து நஷ்டமாகங்கிறதா வெள்ளூர்லையும் நாங்குநேர் வண்டியிலும் அவங்க வந்து கொடுக்குற மெசேஜ் அப்படிதான் இருக்குது திரு வன்னி அரசு அப்படித்தானா இல்லை அதாவது மத்திய அரசு வேற பாரதிய ஜனதா கட்சியின் வேற புதிய ஒரு செய்தியை வந்து ஒரு அரசுக்கும் அரசுக்குமான உறவு கட்சிக்கும் கட்சிக்குமான டிஃபரன்ஸ் காட்டுறாங்க அது மத்திய அரசு மாநில அரசுக்கு இணக்கம் ரொம்ப முன்னவிட கூடுதல் அதே நேரத்துல அதிமுக பாஜக ரெண்டு கட்சிகளோட உறவுன்னு வந்தா அதுல ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றாங்கன்னு ஒரு பார்வையை திரு ரவீந்திரன் முத முத தமிழ் இதுல வந்து நான் தெளிவு வேறுபடுத்தி பேசியிருக்கிறேன் சகோதரர் இல்ல அதான் நீங்க மோடி வேற பாரதிய ஜனதா கட்சி வேற அப்படின்னு சொல்லிட முடியுமா இப்ப இல்லை மோடி வேறு அரசு வேறு அப்படின்னு சொல்லிட முடியுமா எதுவும் அப்படியே ஒன்றுக்கொன்று பின்னி பிணைந்தது தான் ஒரு அரசு அரசனுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடியவங்க அப்போ அவங்க ஒரு அஜெண்டா வந்து எல்லா மாநிலங்களையும் வந்து பாரதிய ஜனதா கட்சி ஒரு அஜெண்டாவை வந்து கொண்டு வர்றாங்க இல்லைனா வந்து தன்னுடைய கட்சியை வலிமைப்படுத்துவதற்கு பலப்படுத்துவதற்கு எல்லா இடங்களையும் கொண்டு போயிட்டுருக்கிறாங்க அப்போ தமிழ்நாட்டில் அதை எப்படி வந்து ஏன்னா அவன் எவ்வளோ முயற்சி பண்ணி தமிழ்நாட்டில் வந்து கால்நட முடியல அப்படிங்கிறது பாரதிய ஜனதா கட்சியோட கால அவர்களுடைய ஒரு செயல் திட்டத்தை முன் வச்சுட்டே இருக்கிறாங்க ஒரு மாநில கட்சிகளை பூரா பலவீனப்படுத்துறது அப்படிங்கிறத முதன்மை அஜெண்டா பாரதிய ஜனதா கட்சி இந்தியா முழுக்க மாநிலங்களில் மாநில கட்சிகளை பலவீனப்படுத்துவது மாநில மொழிகளை பலவீனப்படுத்துவது இதுதான் அவங்களுடைய அஜெண்டா அப்போ மாநில கட்சிகளை பல பலவீனப்படுத்துவதுன்னா ரெண்டு விதமாக தான் அவங்க பண்ண முடியும் ஒன்றும் அரவணைப்பது ஒன்றும் அழிப்பது இந்த தான் ஒன்றை வந்து அரவணைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க யார் அதிமுக